வணக்கம். இன்னைக்கு கீதா சமையலறையில் நம்ம பார்க்க போகிறது பீன்ஸ் பொரியல். ஸோ அதுக்கு ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா காஞ்சதுக்கப்புறமா கடுகு கொஞ்சம், அடுத்து கொஞ்சம் உளுந்தம்பருப்பு போட்டு நல்லா பொரியணும். ஸோ பொரிஞ்சதுக்கப்புறமா கருவேப்பிலை, அடுத்து வெங்காயம். ஸோ அதை நல்லா வதக்கிருங்க, கலர் சேஞ்ச் ஆகணும். இப்போ கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. அடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருந்த பீன்ஸ் அதையுமே ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து தேவையான அளவு உப்பு. அடுத்து உப்பு சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கிளறி விட்டுருங்க. ஸோ இப்போ வந்து பீன்ஸ் நல்லா வேகணும். அதுக்கு நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி ஊற்றி ஸோ அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு 5 நிமிஷம் வேக வைக்க போகிறேன். ஸோ இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா பீன்ஸ் நல்லா வெந்துருச்சு, தண்ணி எல்லாமே பீன்ஸ் வந்து அப்சர்வ் பண்ணிருச்சு. ஸோ இப்போ நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஸோ அடுத்து தேங்காய், க்ரீன் சில்லி, ஜீரகம். ஸோ இது மூணு சேர்த்து ட்ரையாக அரைச்சி எடுத்திருக்கேன். 2 மிளகாய், 1 ஸ்பூன் ஜீரகம், கொஞ்சம் தேங்காய், இதை மூணையுமே ட்ரையாக அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி சேர்க்குறதுனால காரம் வந்து எல்லா இடத்துலையுமே ஈவனாக இருக்கும். ஸோ இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்தது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.